ஆனா நான் அதெல்லாம் பெருசா பார்க்க போறதே கிடையாது. ஏனென்றால் என்னுடைய வெற்றி ஏற்கனவே கூறப்பட்டாயிற்று, வெற்றி என்னுடையது. அப்ப இங்க பாருங்க, 9:1 பார்க்கும்போது சீஷர் வந்து கேட்கிறாங்க, இயேசு ஒரு மனுஷனை கூடனானவனை சோமாக்குற மதம் பிடிச்சவங்க பாருங்க இவங்கெல்லாம், இயேசு சுகமாக்கி இருக்கிறாரு, இவங்களுக்கு என்ன கேள்வினா இது யார் செஞ்ச பாவம், இவன் செஞ்ச பாவமா இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? எல்லாம் பாருங்க இந்த வரிசை அந்த வசனத்துல ஃபுல்லா மதவாதிகள் பேசுகிற பேச்ச பத்தி தான் இருக்குது ஃபுல்லாவே. மதம் வந்து ரொம்ப மோசமானது, அது சரியில்லை, இது சரியில்லை, அதை பண்ண இதை பண்ண. ஆனா இயேசு இங்க வந்தும்போது பாவிகளை கூட நேசிச்சார், பாவிகள் கூட இருந்தார். ஆனா அவர் கோபப்பட்டதே இந்த மதவாதிகள் கிட்ட தான், பரிசேயர்கள் கிட்ட. அவங்களுக்கு இந்த மாதிரிதான், தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எப்படி சுகமாக்குறார், அதெல்லாம் பார்க்கறது கிடையாது, அதெல்லாம் விட்டு போட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டு இருக்காங்க. இயேசு இங்க வரும்போதே ஒரு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார் பாருங்க. அவர் சொல்றாரு, எடுத்து வசனத்தை வாசித்து ஏசியாவை எடுத்து வாசிக்கும் போது சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷ சத்தியம், பிணியாளிகள் அதாவது வியாதியஸ்தர்களோ சுகமாக்குறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றாரு, தரித்திரத்தில் இருக்கிறனோ செழிப்பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, சுகமான வியாதியானவர்கள் எல்லாருக்கும் சுகமாகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்க இப்போ வாசித்து காட்ட போறேன், சுகமானதுக்கு வந்து உங்க சந்தோஷப்படல. வாசிப்போம் பாருங்க, இங்க 6, 7, 8 வந்து இயேசு எப்படி சுகமாக்கினாருன்னு இருக்கு, ஒரு விதமா சுகமாக்குறாரு பாருங்க. இங்க 6 அதை வாசித்துறேன், இவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, என்ன பண்றான், துப்புறாரு மண்ணுல, துப்பி அந்த மண்ணுல வந்து சேற்றை உண்டாக்கி அதை கண்ணுல தேய்ச்சி சுகமாக்குறாரு. இதை வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, இன்னைக்கு அவங்க போய் மண்ணுல தூணு துப்பி அவங்க ஒரு சேற்றை உண்டு பண்ணி போய் தேய்ச்சி சுகமாக்குறாங்க. பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா இயேசு இங்க ஏன் பண்ணாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு ஏதோ மெத்தடு போல, ஏதோ ஒரு மெத்தடு இயேசு செய்யறாரு அப்படின்னு. எதுக்காக அங்க பண்ணாருன்னா, இவங்க பண்ற இயேசு பாருங்க, ஒரு முறை சூமன கையோட பாட்டு கையை நீட்டுன்றாரு. பரிசேயர்கள்லாம் கோபம் வந்துருது, ஏன் கோபம் வருதுன்னா இப்படி நீட்டுனா வேலை செய்யறதுக்கு சமம், அன்னைக்கு சுகமாக்குறது ஓய்வு நாள்ல, அதனால உங்களுக்கு கோபம் வருது. இப்ப இங்க பாருங்க, எச்ச துப்பி அதை மண்ணுல சேட்டு உண்டாக்குறது எதுக்கு சமமாயிருதுன்னா, உழுகிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் சமமாயிருது. ஓய்வு நல்ல வேலை செய்யலாமா, செய்யக்கூடாது. இப்ப இயேசு வேணுக்குன்னு இவங்களை வம்புழுக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஓய்வுனால மனுஷனுக்காக தான் உண்டாக்குனது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரியத்துக்காக தான் அது செய்யறாருங்க. அப்புறம் இங்க 10, 11 எல்லாம் வாசிக்கும் போது அவர் சுகமாக்கப்படுகிறார். 18 அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவந்தானா, இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும், இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயதுள்ளவனா இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். பாருங்க, பயம் பூச்சி போயிடுச்சு. அதாவது என்னன்னா, 22 அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு போட்டிருக்கு. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணால் அவன் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இயேசுதான் சுகமாக்கினது, அந்த
குருடனே சொல்றான், இவர் தீர்க்கதரிசி, ஒரு கடவுளாக தான் இருக்கணும், என்னை சுகமாக்கி இருக்கிறாருன்னு யூதர்களுக்கு நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல தெரியுமா? ஓய்வு நாளில் சுகமாக்க முடியுமா? இப்போ கட்டளை என்ன சொல்லுது? ஓய்வு நாளில் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. இவன் என்ன கையை நீட்ட சொல்கிறாரு, கீழே தூண் எச்ச துப்பி அதில் சேர்த்து உண்டு பண்ணி தேக்கிறாரு, எல்லாம் வேலை. மதம் பிடிச்சி அலைஞ்சிறாங்க எல்லாம். சுகமானதே அது ஒரு நல்ல காரியம், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அதே இது, ஒரு ஆடு வந்து சாக்கடையில் இருந்துச்சுன்னா போய் தூக்கிடுவானுங்க, மாடு போய் குழியில் இருந்துச்சுன்னா போய் தூக்கிடுவாங்க, அதெல்லாம் வேலை. ஏன் அது வேலை தெரியுமா? ஆடு செத்து போச்சுன்னா காசு போகும்ல, ஆடில் வந்து பால் எடுக்கலாம், முடியை வச்சு என்னெல்லாமோ பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், மாடை வச்சு வியாபாரம் பண்ணலாம், இந்த மனுஷனை வச்சு என்ன வியாபாரம் பண்ணுறது? அதனால் இவனுக்கு மேலே கட்டளையை போட்டு. ஆனால் இயேசு இங்கே சுகமாக்குறாரு, அன்புள்ளவராக இருக்கிறாரு, சுகமாக்குறாரு. இங்கே என்ன காரியத்தை சொல்கிறேன்னா, அவங்க நம்புகிறாங்க இயேசு தான் சுகமாக்கினார்னு நம்புகிறாங்க. யாரு? அந்த குருடனுடைய பெற்றோர். ஆனால் சொல்லவே இல்லை வாயை திறந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் பையன்தான் சார், என் பையன்தான், குருடனாக தாங்க பிறந்தான். ஆமாம் இயேசுவே, குருடனாக தான் பிறந்தான், சுகமாக ஆயிட்டான். ஆனால் அவன் எப்படி ஆனா, யார் ஆக்கினா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பயம். எதுக்கு பயம்? பரிசேயர்களுக்கு பயம், மதவாதிகளுக்கு பயம். மாமா என்ன சொல்வார், மச்சான் என்ன சொல்வார், பெரியப்பா என்ன நினச்சிக்குவார், சித்தப்பா நம்ம கூட பேசாமல் போயிடுவார் அப்படின்னு ஃபுல்லாக பயம். இந்த பயம் என்ன பண்ணிடுச்சுன்னா, இயேசுவை தெய்வம் என்று, இயேசுவை சுகமாக்குறன்றே அறிக்கை செய்ய விடாமல் பண்ணிடுச்சு. வாக்குத்தத்தை சுதந்திரிக்கவே முடியாது. நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னன்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னன்னா, இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற தெய்வம், தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இருந்தீங்கன்னா, தேவன் நம்மளுக்காக ஆயத்தமாக்கி வைத்ததை எடுக்கவே முடியாது. இந்த பயத்துலையும் அச்சுறுத்தலையும் இருந்தோன்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க? நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா நம்ம மேலே கண்ணு வச்சுருவாங்களோ? அவங்க நம்ம மேலே பொறாமப்பட்டா என்னாகும்? கண்ணு வைக்கட்டும், மூக்கு வைக்கட்டும், வாயை வைக்கட்டும், காது என்ன வேணால் வச்சுட்டு போட்டோம், அதெல்லாம் எங்கள் பிரச்சனையே கிடையாது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்திய தேசத்தில் இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, ஒவ்வொரு ஊர், நம்ம எல்லாம் ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கோம், சிலரில் ஜாதி மதம் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்களோ நிறைய காரியத்தை அதுவே நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம பேசுறது, நடந்துக்கிறது, சிலதை பேச மாட்டோம், சிலதை செய்ய மாட்டோம், காசு இருந்தாலும் இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டோம், காசு கொஞ்சம் இருந்தாலும் நல்லது வாங்க மாட்டோம். இதெல்லாமே என்னதுன்னா, என்னென்ன நம்ம அப்பா அம்மா செஞ்சாங்க, நம்ம தாத்தா பாட்டி செஞ்சாங்க, அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, மற்றவர்கள் என்ன நினைத்து விடுவார்கள், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்துட்டு நீங்கள் தேவன் வைத்த வாக்குத்தத்தங்களை பார்க்காமல், அதை விசுவாசிக்காமல், அதை சொல்லாமல் விட்டீர்கள் என்றால், நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய சித்தத்திலே வாழல. தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. அந்த தேவன் வைத்திருக்கிற காரியங்களை, தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கவே முடியாது. அப்போ இங்க இந்த தாய் தகப்பன்மார் என்ன சொல்லியிருக்கலாம், ஆமா என் பையன்தான் அது, ஆமா அவன் குருடனா தான் இருந்தான், ஆமா இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கினார், ஆமா இயேசு தான் சுகமாக்கினார் அவனை சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா, ஒதுக்கி வச்சிருவாங்க ஊரை விட்டு. ஏன்னா 22 தானே போட்டிருக்கு, யூதர்களுக்கு பயந்தாங்க. ஏன்னா இயேசுவை அறிக்கை பண்ணா ஜெபாலயத்துக்கு புறம்பாயிரணும். பாருங்க, இந்த வெற்றி செழிப்பு, இந்த ஆரோக்கியமான இந்த நல்ல சத்தியங்கள், இந்த உபதேசம்லாம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க இதை விசுவாசிக்கணும், இதை நம்பணும். தேவன் எனக்காக வெற்றியும் ஐஸ்வர்யத்தையும் திரளான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறேன், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், இதை நான் உரிமை பாராட்டுறேன், ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இதை அறிக்கை செய்யணும், இதை எதிர்பார்க்கணும். நல்ல வீட்டில் இருப்பேன், பெரிய வீட்டில் இருப்பேன், திரளான ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது மட்டும் இல்லை, பலருக்கு ஆசீர் உள்ளவனாக இருப்பேன், இப்படி தான் நான் வாழ்வேன்,
நல்ல வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வேன்ற தீர்மானத்தை எடுக்கணும், அதை சொல்லணும். மனுஷனை பார்த்து பயந்துட்டு இருக்க கூடாது. நான் இந்த சத்தியத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சேன் பாருங்க. அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணிட்டு அவர் ரொம்ப நேரம் பேசினார். பேசிட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் நல்ல உபதேசம் கிடையாது, இதெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது, இதெல்லாம் நீ பேசாத, இதெல்லாம் நீ பேசினா அப்புறம் வந்து தப்பு, அது வேற இடத்துல கள்ள உபதேசம் வேற எங்கேயோ இழுத்துட்டு போயிடும். நான் அன்னைக்கே தீர்மானம் பண்ணேன், இவர்கிட்ட எதுவும் சொல்லவும் கூடாது, இவர்கிட்ட பேசவும் கூடாது. வேஸ்ட்டு. என்னன்னா அவருக்கு என்னன்னா அவர் தெரிஞ்சு வருது, நம்ம மேலே கரிசனம் சொல்றாரு, எல்லாம் கள்ள உபதேசம். என்னன்னா இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. வாயை திறந்து ஒரு நல்ல ஆசீர்வாதமா இருப்பேன், வெற்றியா இருப்பேன், செழிப்பாருன்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. என்ன சொன்னா பாவம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் தீர்மானிச்சிட்டேன், இதை தான் பேசுவேன், நான் இப்படி தான் வாழுவேன். அவங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் இது, ஒவ்வொரு நபரும் எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் இப்படி தான் வாழ போகிறேன், இவ்வளோ ஆஸ்தி ஐஸ்வர்யம் உடையவனாய் தான் நான் வாழப்போகிறேன், இது என்னுடைய தீர்மானம். இது எங்க இருக்குது? இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, எல்லாரும் கேள்விப்பட்டார்கள், யோசுவாவும் காலை தான் போய் சுதந்திரிக்கிறாங்க. ஏன்? விசுவாசத்தோட கலக்கல. எல்லாரும் கேட்டாங்க, எப்பா உனக்கு எல்லாம் உனக்கு கட்டாத வீடை தரேன், நடாத தோட்டத்தை தரேன், தோண்டாத கிணற தரேன், திரளான ஆஸ்தி ஐஸ்வரியத்தை உனக்கு தரேன்னு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாருக்கும் கடவுள் சொன்னாரு. ஆனா எல்லாருமே எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல தெரியுமா? விசுவாசத்தோடு கலக்கவில்லை. என்னன்னா அவிசுவாசம், பயம் எல்லாம் உள்ள கலந்து இருக்குது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் எடுக்கவில்லை. அப்ப மனு முழுவதும் மதத்தினால நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த மனம் புதிதாகாவிட்டால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், இந்த பாலும் தேனும் ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் நம்முடைய வாழ்க்கையில வரவே முடியாது. உங்களுக்கு நல்ல திட்டங்களை கடவுள் வச்சிருக்கிறாரு. திரளான ஆஸ்திக்கும் சம்பத்துக்கும் உரிமையாளர்களாக்கும்படியாக உங்களுக்கு கல்வாரி சிலுவையில சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது எல்லாமே உங்க வாழ்க்கையில வருகிறதற்கு உங்கள் மனம் புதிதாக வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் எடுத்துக்கொள்றேன், நான் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா வாழ போறேன், தேவனுக்காக இந்த பூமியில பணக்காரனா வாழ போறேன். இதெல்லாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் நான் சொல்றேன். எல்லாரும் எடுக்க மாட்டாங்க தீர்மானம். அடையோ நம்ம மாச சம்பளம் வருது, நல்லா தாங்க இருக்கும், என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாம் பரலோகம் தான் போவீங்க. இந்த தீர்மானத்தை எடுக்கலன்னா கண்டிப்பா பரலோகம் தான் போவோம். ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை செய்தீர்கள் என்று கேட்டால் நீங்க நான் சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? திரளான ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். நீங்க மட்டும் வச்சிருக்கிறது கிடையாது, மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாய், மற்றவர்கள் வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். மூன்றாவது காரியம் பாருங்க, இந்த தடையை குறித்து பேசிட்டு இருக்கேன். தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு இருக்கிற தடைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மூன்றாவது காரியம் வந்து அறியாமை, இக்னோரன்ஸ். தெரியவே செய்யாது. தெரிஞ்சிருந்தா பிடிச்சிருப்பாங்க, ஆனால் தெரியாது. தேவன் எனக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார், இதை தான் இது என்னுடையது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதுக்கு தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கணும். ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள் அறிவின்மையினால் அழுகிறார்கள், பிசாசனால் அழுகிறாங்கன்னு சொல்லல, மந்திரம் வச்சுட்டாங்க அதனால தான் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லல, சொல்றேன் அறியல, தெரியல, வெளிப்பாடு இல்லை. தேவன் எனக்கு திரளான ஐஸ்வர்யத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார், ஒரு சுகமுள்ள வாழ்க்கையை ஆயத்தமாக்கி வச்சிருக்காருன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஊழியக்காரங்க கூட பாதி வயசுல சாகுறாங்கன்னு? ஏன் சாகுறாங்க? இந்த வேதத்தை தான் எடுத்தாங்க, ஊருக்கெல்லாம் சுகச்சம் சொன்னாங்க, இயேசு நல்லவரியா சுகமாக்குறன்னு. ஏன் செத்து போனாங்க? அது வந்து ஆண்டவருக்கு தான் தெரியும், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். இல்லை இல்லை இல்லை, சும்மா கதைலாம் சொல்லக்கூடாது நம்மளே. அதாவது இவங்க என்னன்னா, அதாவது ஒரு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, இப்போ வந்துட்டு அவங்க மேலே பழிவு போட்டால் அவங்க கோச்சிக்குவாங்கல்ல, அதனால கடவுள் மேலே பழிய போட்டுறது, கடவுள் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா சரி, அதுக்கு பிறகு ஒன்றும் பேச முடியாது. கடவுள்லாம் எடுக்கல,
கடவுள் எடுத்தது எங்க தெரியுமா? வேதத்துல ரெண்டே முறை எடுத்தாரு, ரெண்டு பேரும் உயிரோட தான் எடுத்தார் வேதத்துல. அவர் எடுத்தா உயிரோட தான் எடுத்தார், சாகடிச்சு எடுக்கல. ஒரு ஊழியக்காரர் பாருங்க, இன்னைக்கு பெரிய ஒரு ஊழியக்காரர் விசுவாசத்தெல்லாம் அற்புதமா போதிப்பாரு. அவருடைய தகப்பன் வந்து பாதி வயசுல இறந்துட்டாராம் பாருங்க, ஒரு பிறந்து கொஞ்சம் வயசுல. அப்போ இன்னொரு ஊழியக்காரர் அடக்கம் பண்ணவர் வந்து சொன்னாராம், தம்பி அழக்கூடாது, ஏசப்பாக்கு வந்து உங்க அப்பா வேணும், உங்க ஏசப்பாக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு உங்க அப்பாவை எடுத்துக்கிட்டாருன்னு. இவருக்கு சின்ன வயசுல புத்தி கோபம்தான் வந்துச்சான் அந்த பாஸ்டர் பார்த்த உடனே. எனக்கு தான் எங்க அப்பா வேணும், எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், எனக்கு கேட்கறத வாங்கித்தரும், எனக்கு தானே வேணும், ஏசுக்கிறதுக்கு எங்க அப்பா. நம்ம நிறைய நேரங்கள்ல எதையோ பேசுறோம் சமாதானப்படுத்துறதுக்கு, ஆனா இந்த வேதத்துல இருந்து நான் சொல்லுகிறேன் பாருங்க, இந்த பூமியிலே மனுஷன் நீடித்த நாட்களாய் சுகமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம், அதை மாத்தவே முடியாது. யாரோ ஒருத்தங்க வியாதியில செத்ததுனால, பாதி வயசுல செத்ததுனால கடவுள் எடுத்துட்டாரு, கடவுளுடைய சித்தம் எல்லாம் சொல்லக்கூடாது. இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லா மனிதனுடைய வியாதிக்காகவும் கஷ்டங்களுக்காகவும் மரித்தார். அவர் பாதி வயதில் மரித்ததின் காரணம் எதுக்குன்னா, நான் நீடித்த நாட்களாய் இந்த பூமியிலே வாழ்வதற்காக. அப்ப அந்த வாக்கு தத்துவத்தை எடுக்கணும், அதை பார்க்கணும், அதை பேசணும், அதை சுதந்திரிக்கணும், அதை விசுவாசிக்கணும். வியாதி வந்தவொடனே இயேசுவே எடுத்துக்கொள்ளணும் சொல்றது கிடையாது. ஆண்டவரே இதோ நான் வருகிறேன், என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் எடுத்துக்கொள்ளும்னு சொல்லக்கூடாது. வியாதி வந்த உடனே என்ன சொல்லணும், இந்த பூமியில நான் இருந்து தேவனை நீர் வைத்த திட்டங்களையும் சித்தங்களையும் நீர் வைத்திருக்கிற எல்லா காரியமும் செய்து முடிப்பேன், நீடித்த நாட்களா இருப்பேன், சுகமா இருப்பேன். இயேசுவின் நாமத்தினால அவயவங்களை நான் உனக்கு சொல்கிற சீராக வேலை செய். நரம்பே தசையே என் சரீரத்துல ஓடுகிற ரத்தமே எலும்பே எல்லாம் சீரா வேலை செய் அப்படின்னு இதை பார்த்து சொல்லணும். சுகமா வாழ்ந்திருப்பீங்க நான் சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நீடித்த நாட்களா இருக்க வேண்டும் இந்த பூமியில. பிள்ளைகளையும் பிள்ளைகளும் பிள்ளைகளும் பிள்ளைகளையும் காண வேண்டும். இந்த வாக்குத்தம் அது இந்த வேதத்தில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில வந்து பலிக்காது. இங்க இருக்கிறது நீடித்த வாழ்க்கையில் நீங்க இருக்கணும்னு இங்க வார்த்தையில சொல்லியிருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில வந்து பலிக்குமா? பலிக்காது. இதை நான் எடுக்கணும், இதை நான் சொல்லணும், நான் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் வாழ்வை காண்பேன். நீடித்த நாட்களா இருந்து தேவன் எனக்கு வைத்திருக்கிற எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியும் செழிப்பையும் சுதந்தரிப்பேன். நான் சொல்றேன், சொல்லும் போது விசுவாசம் வேலை செய்கிறது அல்ல. தேவனுடைய வார்த்தை அங்க சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நீங்க சுதந்திரிக்கிற வேலையில் இறங்குறீங்க. பயப்படல, அவிசுவாசமா இல்ல, அறிவின்மையும் இல்லையும் இல்ல, சுதந்திரிக்கிற வேலையில் இறங்குறீங்க. இப்ப யாராவது வந்து டாக்டர் வந்து உனக்கு வந்து ஒரு வியாதி வந்திருக்குது, 4 வருஷம் தான் டைம் அப்படின்னா என்ன வரும்? சிரிப்பு தான் வரும், கரெக்டா? சிரிப்பு தான் வரும். ஏன் சிரிப்பு வரும்? ஏற்கனவே நான் இந்த வார்த்தையை நம்புகிறேன். என்ன சொல்லியிருக்கிறது? நீடித்த நாட்களாய் இந்த பூமியிலே பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் வாழ்வை காண்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இவர் வந்துட்டு 4 வருஷம்னா சிரிப்பு தான் வரும். இப்படிதான் வாழ வேண்டும். இந்த வாக்கு தத்துவங்கள் தேவன் கல்வாரி சிலுவையிலே மனிதனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாவற்றையும் இப்படிதான் சுதந்திரிக்க வேண்டும். அப்போ 5 புலங்கள் வந்து வேற ஒரு காரியத்தை சொல்லுது, சூழ்நிலை சரியில்லை, வியாதியா இருக்குது, பிரச்சனையா இருக்குன்னு. ஆனா விசுவாசம் உண்மையான நிஜத்தை நம்புகிறது, சத்தியத்தை நம்புகிறது. உனக்கு எல்லாமே இருக்கு, வெற்றி செழிப்பு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கு என்பதை நம்புகிறது. திருப்பம் பாருங்க, ஆகாய் 2:6. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, அவருடையதுனா என்னுடையது. புதிய உடன்படிக்கையின் மூலமாக தேவனுடையது எல்லாம் என்னுடையதாகிறது. எல்லாரும் சொல்லுவோமா, வெள்ளியும் தேவனுடையது, பொன்னும் தேவனுடையது. ஆகையால் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. வெள்ளியும் பொன்னும் உங்களுடையதுன்னு சொன்னாதான் உங்களுடையது ஆகும். சொல்லணும், வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. ஏன் என்னுடையதுன்னா அது தேவனுடையது,
தேவனுடைய அப்பா ஆகையினால் அது எனக்கு சுதந்திரமாக உண்டாக்கி இருக்கிறது. சங்கீதம் 50:10 பாருங்க, சகல